வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்ட கணிதம் உங்கள் வெற்றிக்காக என்றென்றும். கேள்வியின் 16. ஒரு திண்ம நேர்வட்ட கும்பின் கன அளவு 1782 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 21 சென்டிமீட்டரில் அக்கூம்பின் ஆரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஏ 6 சென்டிமீட்டர், சாய்ஸ் பி 7 சென்டிமீட்டர், சாய்ஸ் சி 8 சென்டிமீட்டர், சாய்ஸ் டி 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ நமக்கு இது வந்து ஹைட்டோட வேல்யூ வந்து 21 கொடுத்துருக்காங்க, அதாவது கனளவு வந்து 1782 கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3 பெருக்கல் 22/7 பெருக்கல் ஆர் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் பதிலாக 21 ஈக்குவல் டு கனளவு 1782 எழுதிக்கிறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1782 பெருக்கல் நம்ம இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர் அல்ஃபா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும். ஸோ 22/7ங்கிறது நமக்கு வந்து 7/22 மாறும். அதுமாதிரி 3 வந்து வகுத்தில் இருக்குது, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ மல்டிப்ளிகேஷனில் வரும். அதேமாதிரி 21ங்கிறது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஸோ அது ரைட் சைடு வரப்போ நமக்கு வந்து டிவிஷனில் வரும். ஸோ 1782 பெருக்கல் 7 பெருக்கல் 3 பை 22 பெருக்கல் 21. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறோம், 22க்கு நமக்கு ஈர் 11 22, அதேமாதிரி 1782க்கு ஓர் 11 11 மிச்சம் 6 வரும், 68 இருக்குது, 6 11 66 மீதி 2 வரும், 22 வரும், ஈர் 11 22. அடுத்த 2க்கும் 162க்கும் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8 2 16 ஓர் 2 வருது நமக்கு. அடுத்து நம்ம 7க்கும் 21க்கும் 3 7 21 நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ அடுத்து கீழே இருக்க 3 மேலே இருக்க 3 கேன்சல் ஆகிரும். ஸோ நமக்கு வந்து ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 81 சென்டிமீட்டர் கிடைக்குது, 81ங்கிறது நமக்கு வந்து 9 ஸ்கொயர். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. ஆன்சர் இஸ் டி. அடுத்த கேள்வி 17. ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 3:4:5 என்ற விதத்தில் உள்ளன, அந்த கோணங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஏ 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் பி 40 டிகிரி 60 டிகிரி 80 டிகிரி கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் சி வந்து 45 டிகிரி 60 டிகிரி 75 டிகிரி வருது. சாய்ஸ் டி பார்த்தீங்கன்னா 45 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டையும் நம்ம செக் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கேஸ் பண்ணலாம். சாய்ஸ் ஏங்கிறது நமக்கு தவறு, ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, பட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி சாய்ஸ் பி பார்த்தீங்கன்னா 40 60 80. ஸோ அதுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா ஜீரோஸ் ஃபுல்லாக கட் ஆயிரும், 4:6:8 வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து 2:4:32:6:4:2:8 நமக்கு 2:3:4 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ சி எடுத்துக்கோங்க, 45 டிகிரி ரேஷியோ 60 டிகிரி ரேஷியோ 75 டிகிரி. ஸோ 5 டேபிள் கேன்சல் பண்ணினா 9:45 12:60 15:5 75 வரும். அகெயின் 3 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3:9 4:12 5:15. ஸோ 3:4:5 ரேஷியோ நமக்கு கரெக்டாக கிடைக்குது அந்த கோணங்கள். ஸோ ஆன்சர் இஸ் சி. அடுத்த கேள்வி 18. A:B ஈக்குவல் டு 7:8, B:C ஈக்குவல் டு 24:9 எனில் A:B:Cயை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸ் ஏ 12:20:8, சாய்ஸ் பி 21:24:9, சாய்ஸ் சி 21:12:9, சாய்ஸ் டி 7:8:9 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து A:B:Cன்னு நம்ம டோட்டலாக எழுதிக்கிறோம். ஸோ அப்போ A:Bக்கு நேராக நம்ம வந்து 7:8 எழுதிக்கிறோம். அடுத்த ரேஷியோ வந்து B:C நம்ம கொடுத்துருக்காங்க, அதை வந்து பிக்கு நேராக 24 சிக்கு நேராக 9 நம்ம எழுதுகிறோம். ஸோ நம்ம வந்து இதில் பி ரேஷியோ மட்டும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோவில் பி ரேஷியோ வந்து 8 இருக்குது, ரெண்டாவது ரேஷியோ வந்து பி ரேஷியோ வந்து 24 இருக்குது. ஸோ அது ரெண்டு நமக்கு வந்து ஈக்குவலாக வரணும். அப்போ நம்ம மேலே இருக்கிற 8 கூட நம்ம 3 மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு 24 கிடச்சிடும் நமக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா A:Bங்கிற ரேஷியோ, அதாவது 7:8 நம்ம வந்து கம்ப்ளீட்டாக 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7:3:21:8:3:24 இருக்குது. ஸோ அகேன் நமக்கு கீழே வந்து B:C பார்த்திங்கன்னா 24:9. ஸோ நமக்கு இப்போ வந்து பி வேல்யூ நமக்கு வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து ரெண்டு ரேஷியோவும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். A:B:Cங்கிறது நமக்கு என்னென்னா 21:24:9. ஆன்சர் இஸ் பி. அடுத்த கேள்வியின் 19. 2235 மாணவர்கள் உள்ள பள்ளியில் 1275 மாணவர்கள் ஏ பிரிவிலும் 215 மாணவர்கள் பி பிரிவிலும் மீதி மாணவர்கள் சி பிரிவிலும் இருக்கிறார்கள் கொடுத்துருக்காங்க, எனில் பிரிவு சியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பிரிவு சியில் வந்து எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு எண்ணிக்கை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ மொத்த மாணவர்கள் 2235. ஸோ அதிலிருந்து ஏ பிரிவு பி பிரிவில் இருக்கக்கூடிய மாணவருடைய வந்து எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1275 + 215. ஸோ ரெண்டையும் கூட்டினா 1490 வருது ஏ மற்றும் பி பிரிவில்.
ஸோ 2235லேருந்து 1490 செப்பரேட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 745 மாணவர்கள் வந்து சி பிரிவில் இருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, சி பிரிவில் உள்ள மாணவரின் சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ சதவீதத்துக்கு நம்ம வந்து சி பிரிவில் உள்ள மாணவர்கள் 745 பை மொத்த மாணவர்கள் 2235 பெருக்கல் 100 நம்ம எழுதுகிறோம். ஸோ 745க்கும் 2235க்கும் கரெக்டாக நமக்கு வந்து 3 times நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா 100/3% கிடைக்குது. ஸோ 100/3 நமக்கு வந்து அதை டிவிஷன் பண்ணிங்கன்னா ஸோ 339 மீதி 1 வரும். அகெயின் 339 மீதி 1/3%. ஸோ அதாவது 33 1/3% நமக்கு கிடைக்குது. ஆன்சர் இஸ் டி. அடுத்த கேள்வி எண் 20. அபிராமி ஒரு பயணப்பையை ரூபாய் 2730 கொடுத்து வாங்குகிறாள். அவ்விலையில் 5% மதிப்பு கூட்டு வரியும், அதாவது வேட் அடங்கியிருக்கிறது. மதிப்பு கூட்டு வரியை சேர்க்காமல் பயணப்பையின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஏ 2700 ரூபாய், சாய்ஸ் பி 2530 ரூபாய், சாய்ஸ் சி 2630 ரூபாய், சாய்ஸ் டி 2600 கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, அவங்களுக்கு வந்து டேக்ஸும் நமக்கு வந்து சேர்த்து அவங்க வாங்கின விலை வந்து நமக்கு வந்து 2730. ஸோ நம்ம வந்து அந்த பையோட விலை வந்து 100% எடுத்துக்கிறோம். டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேட் வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 100+5 105% தான் வந்து அந்த பொருளோட விலை, அவங்க கொடுத்த பர்ச்சேஸ் பண்ண விலை. ஸோ அப்போ 105% நமக்கு வந்து ரூபாய் 2730னா அப்போனா அந்த பையோட விலை 100% நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நமக்கு என்னென்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான், 100/2730/105 நம்ம எழுதுகிறோம். ஸோ இதை கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ 100க்கும் 105க்கும் நம்ம 5 tables கேன்சல் பண்ணினா 25 100 வரும். 105 வந்து 7 5 10 1 5 5 வருது. அகெயின் 21க்கும் 2731க்கும் டேரெக்டாக 21 tables கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 1 21 21 வரும். ஸோ மீதி 6 இருக்கும், 63 வந்து 3 21 63 வரும். ஸோ அப்போ ஒரு 0 இருக்குது. ஸோ 130 வருது நமக்கு. ஸோ நமக்கு வந்து 20 × 130 2600 ரூபாய் வந்து அந்த பையனுடைய விலை வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஸோ வணக்கம் நண்பர்களே, இந்த கேள்வி எண் 16 முதல் 20 வரை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கேள்வி அனைத்து கேள்வியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2017 டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள், ஜெயிலர் எக்ஸாம் அப்படிங்கிற தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ மேற்கொண்டு நம்ம வந்து இது வந்து ஒரு மாடல் டெஸ்ட் 2 நமக்கு வந்து நம்முடைய வலைத்தளம் www.karkandakanitham.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த தேர்வு வந்து நீங்கள் வந்து பயிற்சி செஞ்சு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.